ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் ஆப்பில் கைன்மாஸ்டர்ன்ற ஆப் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீடியோ எடிட்டிங் ஆப் பற்றி போட சொல்லி. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடிட்டிங் ஆப் பற்றி, கைன்மாஸ்டர் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ப்ளே ஸ்டோரில் போய் கைன்மாஸ்டர்னு சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதும் உங்களுக்கு வந்து ட்ரையல் வெர்ஷன் தான் கொடுப்பாங்க. அதாவது மேட் இன் கைன்மாஸ்டர் வர மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணதும் பர்மிஷன் கேட்கும் எல்லா ஆப்பும். ஸோ அலோ அன் கொடுத்துருங்க. ஃபஸ்ட் வாட்டி அலோன்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும், அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கைன்மாஸ்டர் ஒரு ஐபி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணதும் ஃபஸ்ட்டு அலோ எல்லாம் கேட்கும். இதுக்கப்புறம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் எடுத்துட்டிங்கன்னா மேலே ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி ஒரு 1, 2, 3 கீழே வரும். மீடியா தானே, இமேஜ் தான் செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை வீடியோ தான் செலக்ட் பண்ணி. ஸோ நான் இப்போ ஒரு 5 வீடியோ வாட்ஸ்அப்பில், இப்போ வாட்ஸ்அப் வீடியோவை செலக்ட் பண்ணுறேன். 5 வீடியோவை பாருங்கள். மீடியா செலக்ட் பண்ணிடுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேசிக்குன்னு இருக்குது பாருங்கள், மேலே லெஃப்டில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் செலக்ட் பண்ணால் கிராஸ் ஸ்பீடுன்ற டிரான்சாக்ஷன் அப்படின்ட்டு ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மியூசிக் எல்லாம் செலக்ட் பண்ணுறோம். மியூசிக் என்ன செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு லாஸ்ட் கீழே பாட்டமில் கொடுத்தீங்கன்னா இப்போ ப்ராஜெக்ட் ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக அந்த டிரான்சாக்ஷன் ஒரு பிக்சர் முடியும் போது இன்னொரு பிக்சருக்கு முடியறதுக்கு உண்டான எல்லா எஃபெக்ட்ஸும் இதிலே கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இந்த இமேஜ் அந்த வீடியோக்குள்ளே நம்ம சவுண்டு கம்மி பண்ணோம்னா இந்த ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லேயரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணும்போது இது பாருங்கள் செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த ஸ்பீக்கர் மாதிரி சவுண்டு இருக்கும் பாருங்கள், அந்த சிம்பிள் ஆகிட்டு இந்த இதுக்குள்ள வால்யூம் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ கம்மி பண்ணிவிட்டு மறுபடியும் எதனா ஒரு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கை இதில் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் போய்ட்டு இந்த பாருங்கள் சவுண்டு கம்மி பண்ணிட்டேன், மறுபடியும் போகிறேன். ஸோ இதை பண்ணிட்டு மறுபடியும் நம்ம மியூசிக்கை வந்து எதனா ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் மியூசிக்கை இன்சர்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப ஈஸியான ஒரு இது வீடியோ எடிட்டிங்கு. சப்போஸ் இந்த பாருங்கள் இந்த ரெண்டு ஊரில் தான் எனக்கு மியூசிக் இருக்குது, மறுபடியும் அதே ரிப்பீட் பண்ணால் இந்த லூப் பட்டனை ஆன் பண்ணுங்கள். கீழே வந்து பேக்ரவுண்ட் டில் எண்டுன்னு இருக்கும். ஸோ அதையும் ஆன் பண்ணிட்டிங்கன்னா அந்த லாஸ்ட் இந்த வீடியோ முடிகிறவரெலாம் லாஸ்ட் உள்ளலாம் அதே மியூசிக் ரிப்பீட் இருக்கும். லூப் பண்ணுறது ஒன்றும் இல்லை, மறுபடியும் ரிப்பீட் ஆகிறது தான் லூப். Thanks for watching. Subscribe our channel, press bell button for update videos, like and comment our videos.